செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை மத்திய அரசு தங்கு தடையின்றி வழங்கி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். சென்னை மதுரவாயில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இதுவரை தமிழகத்தில் 3,36,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நாடு முழுவதும் 68 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி போடப்பட்டு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் சரியான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட தமிழகத்தில் சுமார் 3.5 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. நேற்றைய வரலுமே 3.36 கோடிக்கு தடுப்பூசி போட்டிருக்கிறாங்க. அதே போல இந்தியா முழுவதுமே 65 கோடி பேருக்கு நம்ம தடுப்பூசி போட்டிருக்கோம். தமிழகத்திற்கு தேவையான அளவுக்கு தடுப்பூசிகள் நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நேற்றைக்கு கூட நம்முடைய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், நேற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை பார்த்து தமிழகத்தினுடைய வேண்டுகோளை நம் தேவைக்கு ஏற்ப கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம், சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் மணீஷ் எஸ் நர்னவாரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் எல் முருகன் வேலூர் ஸ்ரீபுரத்தில் அமைந்துள்ள தங்க கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். முன்னதாக வேலூர் மாவட்ட எல்லையில் பிஜேபி சார்பில் அமைச்சருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து காஞ்சிபுரம் ஒரிக்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா பெரியவர் மணிமண்டபத்திற்கு சென்ற அமைச்சர் எல் முருகன் காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். காசியிலிருந்து காஞ்சிபுரம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜேந்திரர் அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக குமணன் சாவடியில் நடைபெற்ற பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு மாநில செயற்குழு கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். இந்த பிரிவின் தலைவர் பால் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது சிறப்பாக பணியாற்றிய பிஜேபி வழக்கறிஞர்களுக்கு கேடயங்களை அமைச்சர் வழங்கினார். பிஜேபியின் வழக்கறிஞர் பிரிவுக்கென தனியாக சின்னத்தையும் அமைச்சர் அறிமுகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர்.